அடுத்தது இந்திர யோகம். இப்ப இந்திர யோகம்னாவே என்னங்க, இந்திரனை போல் வாழ்வது மிகவும் கடினம். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா அவ்வளோ ஜாலியா நம்ம வந்து புராணங்கள் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப இந்திர யோகம்ங்கிறது ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப குடுப்பனையுள்ள ஒரு ஜாதகம். அப்ப இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரி இருந்த இந்த இந்திர யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்கன்னா 1, 2, 5, 8, 11 சந்திரன் நின்று குருவுக்கு கேந்திரத்தில். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றேன், குருவுக்கு கேந்திரத்தில். இருந்தால் இந்திரனை போல் பாடலாம். இந்திர யோகம் என்பது 1, 2, 5, 8, 11 சந்திரன் நிற்கணும் அந்த இடத்துல. இது ஏதோ ஒரு இடத்துல சந்திரன் இருக்கணும், அங்க நின்று இந்த குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? குருவுக்கு சந்திரன் வந்து கேந்திரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இந்திர யோகத்தை அனுபவிக்க முடியும். இந்த இந்திர யோகம் பெற்றாலே அவர் இந்திரனை போல் வாழ்வாங்க, சகல போகமும் அவருக்கு உண்டு. நவ கிரகங்களை வழிபட வேண்டும். நவ கிரகங்கள், இவர் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து நவ கிரகங்கள். ஓகேங்களா? அப்போ இது நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல மட்டும் சந்திரன் இருக்கு, இவருக்கு நேர் எதிர் குரு கிடையாது. கேந்திரத்தில் இருந்தால் மட்டுமே, சந்திரனுக்கு குரு கேந்திரத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்திர யோகத்தை அனுபவிக்க முடியும்.